ஹை கைஸ் இன்னைக்கு நம்ம ஒன்ஸ் வீக் மேரின்ற ஒரு நியூ சீரிஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த சீரிஸ் வந்து நேத்து தான் ரிலீஸ் ஆச்சு சோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு போட்டேன் இந்த ஸ்டோரியோட ஒன் லைன் கேட்டீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு கம்பெனியோட அவனோட நேம் வந்து இன்சி சென் அப்புறம் அவ வந்து ஒரு ஃபேஷன் டிசைனர் அவங்க ரெண்டு பேரும் ஒரு சில காரணத்தினால ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டுக்கிறாங்க அப்புறம் அவங்களுக்குள்ள உண்மையான லவ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில அந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எல்லாத்தையுமே சூப்பரா சொல்லியிருப்பாங்க உங்க எல்லாத்துக்குமே இந்த ஸ்டோரி வந்து கண்டிப்பா பிடிக்கும் ஸோ நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுதான் நான் எல்லா வீடியோலையுமே சொல்றேன் பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் ீங்க சோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர் கேக்குது அதுல ஹீரோயின் என்னோட எனக்கு வந்து இருபத்தி நாலு வயசு ஆகுது நான் தான் யூனிவர்சிட்டில பட் இருந்தாலும் எனக்கு ஒரு டிசைனர் ஆசை சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் பிரச்சனை நடக்குது நீ வேகமா வாசிசி அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஹீரோயின் மேன் சரி ஓகே நீங்க கத்தாதீங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்புறா அப்புறம் இங்க ஒரு பொண்ணை காட்டுறாங்க கீழே லாண்ட்ரியில நான் வந்து இந்த டிரெஸ் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் யூவானுக்கு வாங்கினேன் நீங்க என்ன இப்படி துவைக்கிறேன் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க என்ன லாண்டரி நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா அப்ப உங்க இருக்க ஆன்டி நீ வந்து திட்டாதம்மா உனக்கு என்ன காம்பன்சேஷன் வேணுமோ கேளுமா நான் வந்து அதை செஞ்சு தந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டு அவ ஓ நீங்க எனக்கு காம்பன்சேஷன் தரீங்களா சரி ஓகே எனக்கு ஒரு தேர்ட்டி தௌசண்ட் யூவான் தாங்க அப்படின்னு சொல்றா அப்ப ஹீரோயின் வந்துட்டு நான் வந்து அதை செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்றா அப்புறம் அவ செக் பண்ணி பார்த்தா கலர் வந்து செம்மையா போயிருக்கு அப்புறம் ட்ரெஸ்மே அங்கங்க கிழிஞ்சிருக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப சாரி உங்க ட்ரெஸ் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட நான் வந்து சொல்றேன் இந்த ட்ரெஸ்க்கு வந்து பே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றா போவங்க அம்மா அவங்க வந்து காம்பன்சேஷன் பீஸ் முப்பதாயிரம் ரூபான்னு கேக்குறாங்க அதுக்கு நம்ம எங்க போறது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ ஹீரோயின் இப்போ நீங்க என்ன சொல்றீங்க நான் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் தாச்சு கொடுத்துடுறேன் ஏன்னா நானுமே ஒரு ஃபேஷன் டிசைனர் தான் அப்படின்னு சொல்றா அது கேட்டு நீ வந்து எனக்கு ஒண்ணு பண்ணி தருவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கேவலமா பேசுறாங்க அப்போ ஹீரோயின் இது உண்மையிலேயே அந்த குவாலிட்டியான கூசி ட்ரெஸ் ஆயிருந்தா அது வந்து கலருமே ஃபேட் ஆகாது அப்புறம் ஷ்ரிங்க்குமே ஆகாது பட் இது ரெண்டுமே ஆயிருக்கு இது வந்து நீங்க கம்மியா தான் வாங்கிருக்கீங்க ஒரு மீட்டர் பதினெட்டு

அந்த பொண்ணு என்ன நின்று பள்ள காட்டிட்டு இருக்கீங்க மொத வழிய விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஆளுகை எல்லாம் தேமையை பத்தி விட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா அப்புறம் அங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க அவன் வந்து கார்ல இருந்து கெத்த இறங்கி வந்துட்டு இருக்கான் அப்புறம் அவன் ஆபீஸ்ல வந்து உட்காந்துட்டு பின்னாடி இருக்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்ன அர்த்தம் கொஞ்சம் யாராச்சும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான் அப்போ அங்க இருக்க ஒரு பிப்டி ஆஃபர் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறாரு அப்போ இந்த மாதிரி வேர்டிக் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணுவீங்க ஏன்னா பிப்டி பெர்சன்டேஜ் ஆஃபர் நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன் எதுக்கு இப்படி போய் சொல்லி வித்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷனா பேசிட்டு அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்ணுங்க இருக்கவங்களுமே ஓகே சொல்லிடுறாங்க அப்புறம் ஹீரோ வந்து அந்த மீட்டிங்ல இருந்து வெளியே வந்துட்டு நான் வந்து இன்னைக்கு எப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லி கேக்குறேன் அதுக்கு அந்த பிஏ இன்னைக்கு பேசினீங்க அப்படின்னு சொல்றான் அதுக்கு இனிமேல் நான் அப்படிதான் பேசுவேன் அப்படிதான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான் அப்புறம் ஹீரோ வந்து அவனோட பி ஏட்டேன் எனக்கு வந்து அந்த மேரி மீ ட்ரெஸ் வந்து வேணும் ஆனால் அது வந்து லிமிடெட் எடிஷனாக தான் இப்போ போயிட்டு இருக்கு ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி டிசைனரோட லிஸ்ட் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்வைஸ் தான் கொடுக்க ஆரம்பிக்கிறான் அப்போ பிஏ வந்து அங்கேருந்து போயிடுறான் அப்போ ஹீரோ திரும்பி பார்த்துட்டு இன்னும் நான் இன்னும் காணும் அவனை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான் அப்புறம் அங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க அவளோட வெப்சைட்க்கு மூணு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கு அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் கவலைப்பட்டு இருக்கா அப்போ அவளோட ஃப்ரெண்டு நீ இதுக்கெல்லாமா கவலைப்படுறது இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது கண்டிப்பாக நீயும் ஒரு நாள் ஷைன் ஆவ அப்படின்னு சொல்றா அப்புறம் அங்க நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினோட கம்பெனி நேம பார்க்கலாம் ஜிஜி அண்ட் மூமோஸ் மேஜிக் கேபின்னு சொல்லிட்டு ஓகே அதை சூஸ் பண்ணலாம்னு சொல்லி அவன் அதுல ஹாய் அனுப்புறான் நம்ம ஹீரோயின் பதிலுக்கு ஹாய் அனுப்புவோம் அவன் மேரி மீ அப்படின்னு சொல்லி அனுப்புறான் அப்போ ஹீரோயின் என்னது கல்யாணம் பண்ணிக்கணுமா அதெல்லாம் முடியாது எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கு நீ லேட் ட்ரை உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணி விடுறா அப்போ ஹீரோக்கு பார்த்துட்டு செம கடுப்பாயிருது நான் வந்து ஒன்னும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லல மேரி மீ ட்ரெஸ்ஸ வந்து நீ டிசைன் பண்ணும் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கறான் அப்போ நம்ம ஹீரோயின் இந்த பையனுக்கு வந்து மேரி மீ வெட்டிங் ட்ரெஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறா அப்புறம் அவர் ஃப்ரெண்ட் கிட்ட ஆனா இதோட டிசைனர் வந்து அலெக்ஸ் ஆச்சே அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு ட்ரெஸ் தான் பண்ணுவாரு எப்படி நான் போய் உன வாங்கி உனக்கு விக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா அப்புறம் ஹீரோயின் நீ வந்து எனக்கு இதுல இருந்து டெபாசிட் பண்ணும் போது காசு அப்படின்னு சொல்றா உடனே ஹீரோவோமே டெபாசிட் பண்ணிடுறா அதை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க அப்புறம் எப்படியாச்சும் அலெக்ஸ மீட் பண்ணி அந்த ட்ரெஸ் வந்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் முடிவு பண்ணிடுறா அப்புறம் இங்க நம்ம ஹீரோமே எப்படியோ நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷத்துல இருக்கான் அப்போ அவனோட பிஏ வந்துட்டு நீங்க

அப்புறம் ஹீரோ கிட்ட அவனோட தம்பி வந்துடுறான் அவன் வந்துட்டு நீ வந்து எப்படி என்கிட்ட ப்ரொமோஷன் கொடுக்காம வேறவங்க கொடுக்கலாம் வா நீ கூட ஃபைட் பண்ண அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே வீடியோ கேம்ல ஃபைட் பண்றது அவ்வளோ சீரியஸா பேசிட்டு இருந்தாங்க போல அப்போ அவன் வந்து தோத்து போயிடுறான் அப்புறம் ஹீரோ நான் அலெக்ஸ் கூட வந்து அங்க பார்ட்டிக்கு போறேன் அப்படின்னு சொல்றான் அதை கேட்டு சரி ஓகே இந்த ஷூட்டை போட அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் அப்போ எனக்கு அதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே இன்னொன்னு சூஸ் பண்ணிடுறான் அப்புறம் நீங்க இருந்து கிளம்பலாம் இல்லாட்டி செக்யூரிட்டியை கூப்பிட்டு வெளியே பத்தி விட வேண்டியதாயிரும் அப்படின்னு சொல்லிடுறான் அப்போ அவனுமே சரி ஓகே நான் நானே போயிடுற நீ ஒன்றும் அப்பெல்லாம் பண்ண தேவல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான் அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து எப்படியாச்சும் அந்த அலெக்ஸோட பார்ட்டிக்கு நான் போயிடணும் அவர்கிட்ட போய் எப்படியாச்சும் காண்டாக்ட் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறா அப்போ அவளோட ஃப்ரெண்டு நான் வந்து உனக்காக மேரிமே டிக்கெட்ஸ்மே வாங்கிட்டேன் அப்புறம் கார் கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு காரையுமே கொடுத்து விடுறா அப்போ நம்ம ஹீரோயின் கார்ல போயிட்டு இருக்கும் போது சமைய மழை பெய்யுது அப்போ யார் மாரியும் இடிக்க போறோம்னு சொல்லிட்டு வாங்க தள்ளி போய் நிப்பாட்டிடுறா அப்புறம் அவ கொடை எடுத்துட்டு வந்துட்டு இவங்களுக்கு நல்லா தானே இருக்கு அடிப்பள்ளையில அப்படின்னு சொல்லி கேக்குறா அப்போ அங்க ஒரு பையனை காட்டுறாங்க அவனோட நேம் வந்து நம்ம அவனை செகண்ட் லீடுன்னு கூட வச்சுக்கலாம் அப்போ அவனுக்கு ஒரு குட்டி பொண்ணு வந்து கேட்ட மாதிரியும் அவன் சின்ன வயசுல இதே மாதிரி உட்கார்ந்து மாதிரியோ ஃபீல் ஆகுது அப்போ அவன் எனக்கு ஒன்றும் அடிப்படல நான் தான் தேவையில்லாம உங்க பாதையில வந்துட்டேன் உங்க காருமே இப்போ சரி இல்லாம போயிடுச்சு ஸோ அதனால நான் வந்து டிரா பண்ணிடுறேன் நீங்க எங்க போகணும்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றா அதுக்கு ஹீரோயின்மே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப கிளம்பலாம் போயிடுறா அப்போ அவன் அவனோட அசிஸ்டன்ட் அந்த காரை வந்து திரும்ப சரி பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறான் அப்புறம் நம்ம ஹீரோயினை கார்ல கூப்பிட்டு போயிட்டு இருக்கான் அப்போ ஹீரோயின் அந்த பார்ட்டிக்கு போகணும்னு சொல்லவும் அங்க போய் இறக்கி விடுறான் அப்புறம் உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுங்க ஏன்னா அந்த கார் ரெடியானதுக்கு அப்புறம் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றான் அப்போ காண்டாக்ட் நம்பர் குடுத்துட்டு நீங்க கொண்டு வந்து வித்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா அப்போ அவன் மீன்ட்டு பாத்துட்டு இருக்கான் அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த பார்ட்டிக்கு வந்துடுறான் அப்புறம் அங்க ஒரு பொண்ணை காட்டுறாங்க அவளோட நேம் வந்து ரேன் அவ இன்னைக்கு என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறா பாத்தா அவ தான் நம்ம ஹீரோ கூட இன்னைக்கு பார்ட்டி அட்டன் பண்றதா இருந்துச்சு போல அப்போ ஹீரோ அவனோட அந்த நெக்லஸ் பாக்ஸ் எடுத்து பாத்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு நியூ கேர்ள் வந்து இந்த பார்ட்டிக்கு தேவை போல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா அங்க நம்ம ஹீரோயின் வந்து அவளோட கார்டை வந்து தேடிட்டு வரா அந்த இன்விடேஷன் கார்டை வந்து காணும் அப்போ அவன் என்ன பண்ணலாம் நான் வந்து மிஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே நிக்கிறா அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த பக்கமா ஹீரோ வரத பாக்குறா இவன் பாக்குறது நல்லதா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேச்சு குடுக்கறான் நம்ம ஹீரோ கண்டுக்கவே மாட்டான் அப்புறம் பார்ட்டிக்குமே நான் அவன் கூட வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவ வேகமா உள்ள வந்துடுறா அவ பின்னாடியே வந்துட்டு ஹீரோ டக்குன்னு திரும்பிடுறா அப்போ ஹீரோயின் வந்து பயந்து போயிடுறா அப்போ நீ என்ன ஏன் பின்னாடியே வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான் அப்போ ஹீரோயின் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா அப்புறம் ஹீரோயின் வந்து அலெக்ஸ் எங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கா அப்போ அவங்க ஒருத்தவர் வந்துட்டு நீ யார் கூட வந்திருக்க உன்னோட வயசு எத்தனை நீ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண வரியா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காரு அப்போ ஹீரோயின் வேகமா நம்ம ஹீரோ பக்கத்துல போய் நின்னுக்குறா அப்போ ஹீரோ நீ எதுக்கு ஏன் பக்கத்துல நிக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறான் அதுக்கு ஓ நான் சாரி என்னோட ஃப்ரெண்ட் நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான் அப்புறம் ஹீரோ நான் யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி அப்போ ஹீரோயின் உன்னோட ஷூட்டோட பிராண்ட் எனக்கு தெரியாது பட் இருந்தாலும் உன்னோட டிரெஸிங் சென்ஸ் வச்சு பாக்குறப்ப நீ ஒரு கம்பெனி பிரசிடன்டா தான் இருப்பா சொல்லிடுறா அப்போ ஹீரோ வந்து அலெக்ச காமிச்சு கேக்குறான் அப்போ ஹீரோயின்மே அவரோட டிரெஸ்ஸிங்க வச்சு சொல்லிட்டு இருக்கா அப்போ ஹீரோ அவர் போட்டிருக்க அந்த பஃப் வந்து லிமிடெட் எடிஷன் அப்படின்னு சொல்றான் அதை கேட்டு ஹீரோயின் பரவாயில்ல உன்னோட ஸ்கில்ஸ்மே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறான் அப்போ ஹீரோ நீ வந்து ஸ்டூபீடா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் அப்புறம் நம்ம சேனலில் புட்டியர் ஹெட் அண்ட் மைஷோல்டரோட தாய் ரீமேக்கான புட்டியர் ஹெட் அண்ட் மை ஷோல்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் வந்து போயிட்டுருக்கு அந்த ஸ்டோரி வந்து செமையாக இருக்கும் அதோட லிங்கை வந்து நான் கீழே தரேன் அப்புறம் நம்ம இன்னொரு சேனலான டென்டி பாஸ் டூ பாயிண்ட் டூவில் மை ரூமேட் குமிகம் வந்து போயிட்டு இருக்கு ஸோ எல்லாருமே அதை போய் பாருங்க அதோட லிங்கையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அப்புறம் நம்ம ஹீரோயின் போய் அலெக்ஸ்ட்ட பேசுறா அப்போ அலெக்ஸ் இந்த டிரெஸ்ஸை வந்து யார் டிசைன் பண்ணது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்போ ஹீரோயின் இது நானா டிசைன் பண்ணதுதான் அப்படின்னு சொல்றா அதை கேட்டு உண்மையிலேயே இது ரொம்ப நல்லா இருக்கு நீயும் நானும் அப்படின்னா ஒரே லெவல் தான் அப்படின்னு சொல்றாரு அப்போ ஹீரோயின் அதெல்லாம் கிடையாது நீங்க பெரிய டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதை வந்து பிப்த் அனிவர்சரியில தானே போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த பவ்வை காட்டுறா அப்போ நீ இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்புறம் ஹீரோயின் அந்த ஸ்லீவ் பட்டன்ஸ்மே நீங்க பிப்த் டெடிசனா யூஸ் பண்ணது தானே அப்படின்னு சொல்லி கேக்குறா அப்போ பரவாயில்ல நீ நல்லா நோட்டீஸ் பண்ற அப்படின்னு சொல்றாரு அப்போ அங்க இருக்க காட்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்க ஒருத்தவங்க வந்து இன்விடேஷன் இல்லாம வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட உங்களோட இன்விடேஷன் எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப ஹீரோயின் அது வந்து என்னோட பார்ட்னர் இருக்கு அவர் வந்து ரெஸ்ட் ரூம் போயிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா அப்புறம் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த காட் பிடிச்ச உட்கார வச்சு நீ வந்து திரும்ப கன்ஃபர்ஸ் பண்ணியே ஆகணும் பண்ணலாட்டி நான் போலீஸை கால் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அங்க பார்த்தா கரெக்டா நம்ம ஹீரோ வரா அப்போ ஹீரோயின் இந்த விளங்காத வேலையெல்லாம் பார்த்தது நீதானா தானா அப்படின்னு சொல்லி கேக்குறா பார்த்தா நம்ம ஹீரோ தான் அந்த காடை கூப்பிட்டு அந்த பொண்ணுட்ட இன்விடேஷன் இல்ல சோ அவளை வந்து எனக்காக மிரட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்க அதை பார்த்துட்டு ஹீரோ நீ வந்து அங்க அலெக்ஸோட அப்ரிசியேஷனவே வாங்கிட்ட சோ அதனால இன்னைக்கு நைட் பார்ட்டிக்கு நீ வந்து என்னோட பார்ட்னரா இருக்கணும் அப்படின்னு சொல்றான் அப்புறம் ஹீரோ நான் வந்து உங்ககிட்ட இன்னும் இன்ட்ரோடியூஸ் ஆகவே இல்லை என்னோட நேம் வந்து இன்சீஜன் நான் வந்து ஒரு கம்பெனியோட பிரசிடென்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றேன் அப்போ ஹீரோயின் என்னோட நேம் வந்து கூஜிசி நான் வந்து ஒரு ஃபேஷன் டிசைனர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறா அப்போ நீ வந்து உண்மையிலேயே என்னோட பார்ட்னரா இருந்தேன்னா நான் வந்து யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன் நீ வந்து

செக்ஸ் வந்துட்டு நீங்க ரெண்டு பேர் தான் பார்ட்னர்ஸா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்புறம் அங்க நெக்லஸ் பார்த்துட்டு இது எப்படி நீ உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறா அதை கேட்டு ஹீரோ இதை வந்து நான் ஒரு ஆப்ஷன்ல வாங்கினேன் அப்படின்னு சொல்றேன் அப்போ அவர் என்னோட ஒய்ஃப் வந்து ஒரு ஜுவல்லரி டிசைனர் அவர் டிசைன் பண்ண செயின் தான் இது எங்க மேரேஜ்க்காக அது போட்டா அப்புறம் அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் நான் வந்து அதை ஆக்ஷன்ல விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் ஹீரோயின் நீ தான் என்னோட மாடலா அந்த மேரிமே ட்ரெஸ் போட்டு இந்த வருஷம் வரணும் அப்படின்னு சொல்றாரு அப்போ ஹீரோயின் இது வரைக்கும் நான் ஸ்டேஜ்ல ஏறினது இல்லையே அப்படின்னு சொல்ல வரா அப்போ ஹீரோ என்னது உனக்கு வயிறு வலிக்குதா சரி ஓகே உனக்கு வயிறு வலிக்குதுல வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கூப்பிட்டு போயிடுறான் அப்புறம் உன்னோட பாட் வந்து இப்ப முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து அந்த நெக்லஸை கழட்டிட்டு நீ வந்து இங்க இருந்து கிளம்பிடு ஏன்னா இனிமேல் என்னோட இதுல வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ண தேவை கிடையாது ஏன்னா அலெக்ஸ்ட வந்து நான் இப்ப பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான் அப்போ ஹீரோயினுக்கு செம டென்ஷன் ஆயிருது அவளோட ஃப்ரெண்ட் கால் பண்ணிட்டு நான் என்ன பண்றது இங்க ஒருத்தவனை மீட் பண்ண நான் வந்து அங்க பாச மிஸ் பண்ணதுனால அவன் கூட சேர்ந்து வந்துட்டேன் சோ அவன் என்ன பண்ணிட்டா என்ன மாட்டி விட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையுமே சொல்றா அப்போ அவளோட ஃப்ரெண்டு வந்து சமயம் உன்னோட கோவத்தை கெளறிட்டான்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் உனி அலெக்சாட்ட இருந்து எப்படியாச்சும் அந்த வாய்ப்பை வாங்கிரு அப்படின்னு சொல்லிடுறா அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு காட்ட போய் பேசுறத நம்ம ஹீரோ வந்து நோட் பண்றேன் அப்போ அந்த காட் வந்து நம்ம அலெக்ஸ்ட்டு சொல்லுவோம் அலெக்ஸ் இப்போ ஒரு நெக்லஸ் காணும் செக் பண்ண போறோம் சொல்றாரு அப்போ ஹீரோ அங்க இருந்து வேகமா வந்துட்டு நெக்லஸ் ஏன்ட்டு தானே கரெக்ட் கொடுத்துட்டு போன மறந்து போயிட்டியா திரும்பவுமே போட்டு விடுறான் அப்போ சாரி நான் வந்து உங்களோட தான் கெடுத்துட்டேன் பட் இருந்தாலும் அவர்கிட்ட கொடுத்தேன்னு சொல்லி மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்றா அப்புறம் நான் வந்து உங்களோட மேரிமே ட்ரெஸ் தான் ட்ரை பண்ணு நினைக்கிறேன் நீங்க வந்து ஒரு இயருக்கு டுவெல் தான் பண்ணுவீங்களாமே எனக்கு ஒன்னு கிடைக்குமா அதை பை பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறா அப்போ அவருமே சரி ஓகே நீங்க வந்து எப்போனாலும் விசிட் பண்ணிக்கலாம் நாளைக்கு ஃப்ரீனா கூட நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ ஹீரோயின்மே ஓகே சொல்லிடுறா அப்போ ஹீரோ வந்து அலெக்ஸ் போனதுமே முடிச்சிட்டே நிக்கிறான் அப்போ ஹீரோயின் இப்போ என்னோட வேலை முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றேன் அப்போ ஹீரோனிய கூட டான்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே டான்ஸ் பண்ண வச்சிட்டு இருக்கா அப்போ ஹீரோயின் உனக்கு என்ன வேணுமோ அது கிடைச்சிருச்சு அதே மாதிரி எனக்கும் தேவையானது கிடைச்சிருச்சு சோ இன்னைக்கு டான்ஸ் முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்றா அப்புறம் நல்ல கோவரேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றா அப்புறம் ஹீரோயின் டான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நடக்கிறப்ப அவளோட ஹீல்ஸ் வந்து தடிக்கிறது அப்போ அவ ஸ்விமிங் பூல்ல விழுக போறப்ப ஹீரோ வந்து கரெக்டா கை பிடிச்சிடறான் அப்போ பேலன்ஸ் ஆகாம நம்ம ஹீரோ போய் ஹீரோயின கிஸ் பண்ணிடுறான் அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே தண்ணிக்குள்ள போய் விழுந்துடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு இந்த சீரிஸை தொடர்ந்து பாருங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நிராம பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பாய்